ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆக்டர் சஞ்சய் தட்டோட பர்த்டேயில் லியோ படத்தில் இருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு அர்ஜுன் சாரோட பர்த்டேக்கு லியோ படத்தில் இருந்து மறுபடியும் ஒரு கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லாவே இருக்குது. ஓப்பனிங்லேயே காரை விட்டு கீழே இறங்கி அர்ஜுன் சார் நிறைய ரவுடிங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற சில பேர்த்த அடிக்கிறாரு, இன்னும் சில பேரை கொடூரமாக கத்தியால் தாக்குறாரு. அதுக்கப்புறமா தெரிக்க அப்படின்ற டயலாக்கும் பேசுகிறாரு. அதுக்கப்புறமா ஹாப்பி பர்த்டே ஹரோல்டாஸ் அப்படின்ற டைட்டில் கார்டு போடுறாங்க. சோ இந்த லியோ படத்துல அர்ஜுன் சாரோட நேம் ஹரோல்டாஸ். ஏற்கனவே சஞ்சய் தத்தோட பர்த்டேல அவரோட பேரை ஆண்டனிதாஸ் அப்படினு வச்சிருந்தாங்க. இப்போ அர்ஜுன் சாரோட நேம் ஹரோல்டாஸ் அப்படினு வச்சிருக்காங்க. சோ ரெண்டு பேருமே தாஸ் தாஸ் அப்படினு முடியுது. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டனிதாஸ் அண்ட் ஹரோல்டாஸ் ரெண்டு பேருமே ஒன்னு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், இல்லனா பிரதர்ஸா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பிரதர்ஸா இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணும்போது அதுல தாஸ் அன்கோ அப்படின்ற ஒரு ஸ்டில் இருந்துச்சு. அதை பார்த்து நிறைய பேர் யார் அந்த தாஸ் அன்கோ அப்படினு கேட்டாங்க. சோ இப்போ அந்த தாஸ் அன்கோ யார் அப்படினு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே ரிலீஸ் பண்ண கிளிம்ஸ் வீடியோவையும் இப்போ ரிலீஸ் பண்ண இந்த கிளிம்ஸ் வீடியோவும் சேர்த்து பார்க்கும்போது கைதி படத்தோட ஃபீல் கொடுக்குது. லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கைதி படத்தை பற்றி நிறைய பேசியிருந்தாரு. அதில் லியோ படத்தை பற்றியும் பேசியிருந்தாரு. லியோ படம் பார்க்கறதுக்கு கைதி படம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கைதி படத்தோட கனெக்ஷன் லியோ படத்தில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒருவேளை லியோ படம் எல்சிக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த படத்தோட கதை விக்ரம் படத்தோட கதைக்கும் கைதி படத்தோட கதைக்கும் இடையில நடக்கிற ஒரு கதையாக தான் இருக்கும். அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா விக்ரம் அண்ட் கைதியோட கனெக்டிவிட்டி இந்த படத்தில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைனா இது ஒரு தனி எல்சியூவா கிரியேட் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவரோட எல்லா படங்கள்லையும் ஹீரோவை எந்த அளவு மாசா காட்டுவாரோ அதை விட ஒருபடி மேல வில்லன்களையும் மாசா காட்டுவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சந்தானம் அண்ட் ரோலெக்ஸ் கேரக்டர், அதுலயும் ரோலெக்ஸ் கேரக்டரோட தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முக்கியமா இந்த எல்சியூவோட கனெக்டிவிட்டி இந்த அளவு பெருசாக்குறதுக்கு சூர்யா சாரோட அந்த ரோலெக்ஸ் கதாபாத்திரம் ரொம்பவும் முக்கியமா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த லியோ படத்திலையும் தாஸ் அண்ட் கோ, அதாவது ஆண்டனிதாஸ் அண்ட் ஹரோல்டாஸ் இவங்க ரெண்டு பேரோட முக்கியத்துவம் எந்த அளவு இருக்குன்னு படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏற்கனவே லியோ படத்துக்கு நிறைய ஹைப் இருக்குது. அக்டோபர் 19 லியோ படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னி வரைக்கும் இந்த படம் எல்சிக்குள்ள வருதா இல்லையான்னு யாருக்குமே தெரியல. மேபி இந்த லியோ படத்தோட ட்ரெய்லர் இல்லாட்டி டீசர் ரிலீஸ் ஆகும் போது இந்த படம் எல்சிக்குள்ள வருதா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். லியோ படத்தோட கேஸ்டிங் லிஸ்ட பார்க்கும்போது இந்த படத்துல நிறைய வில்லன் கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வேற யாராவது சர்ப்ரைஸான வில்லன்களா வரதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை ரோலெக்ஸ் மாதிரி இந்த படத்துல தனுஷ் கூட இந்த படத்துல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் சார் இந்த படத்துல வில்லன் கேரக்டரா பண்றாரா இல்ல பாசிட்டிவ் கேரக்டர்ல பண்றாரா இல்ல ஒன்லி வில்லன் கேரக்டர்ல பண்றாரா இல்ல நெகட்டிவ் கேரக்டர்ல இருந்து தன்னோட குடும்பத்துக்காக பாசிட்டிவ் கேரக்டரா மாறுறாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்க்கும்போது கூட்டம் கூட்டமா நிறைய ரவுடிங்க கூட விஜய் சார் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒருவேளை அது பிளாஷ்பேக்ல இருக்கிற விஜய் சாரோட கேரக்டரா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா குடும்பம் வந்ததுக்கு அப்புறமா பாசிட்டிவ் கேரக்டர்ல மாறி நல்லவனா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது மறுபடியும் இந்த தாசன் கோ டீம் வந்து நம்ம விஜய் சாரை வம்பிழுத்து பிரச்சனையில இழுக்கும் போது மறுபடியும் பழைய கெட்டவனா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யார் யார் என்னென்ன ரோல்ல பண்றாங்க, என்னென்ன கேரக்டர்ல பண்றாங்க, பாசிட்டிவ் கேரக்டர்ல பண்றாங்களா நெகட்டிவ் கேரக்டர்ல பண்றாங்களா அப்படின்னு படத்தோட ட்ரெய்லர் வரும்போது தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தேங்க்யூ.